யார் இந்த சங்கரையா? இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்த்ததில் இவரது பங்கு என்ன? 8 ஆண்டுகால சிறை வாழ்க்கை, 3 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினர் என மக்கள் பணியில் இடைவிடாது இயங்கிய சங்கரையா இந்தியாவின் பொது உடைமை இயக்க முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். ஆங்கிலேயர் காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையையும் மீறி ரகசியமாக அந்த இயக்கத்தை வளர்த்தவர்களில் இவரும் ஒருவர். மதுரையில் கல்லூரியில் படிக்கும் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக கைதானதால் அவரின் கல்லூரி படிப்பு அன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனாலும் துவண்டுவிடாத சங்கரையா தலைமறைவாக இருந்து தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்த்தார். அதேபோல 1964 கருத்து வேறுபாடு காரணமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வெளியேறி மார்க்சிஸ்ட் இயக்கத்தை தொடங்கிய 32 பேரில் தோழர் சங்கரையாவும் அடங்குவார். கிராமங்களில் நியாய விலைக்கடையை அமைக்க வேண்டுமென சங்கரையாவின் கோரிக்கையை அப்போதைய முதலமைச்சர் MGR நடைமுறைப்படுத்தினார். தனது 95வது வயதில் கூட ஆணவ கொலைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார்.